அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு மீ மாம் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இறால் மசாலா பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10-12 தேவைப்படும். அடுத்தது ஒரு தக்காளி, அடுத்தது 2 கொத்து கருவேப்பிலை, அடுத்தது ஒரு பச்சை மிளகாய். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முக்கியமானது இறால் இல்லையா, அதையும் நம்ம கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ இறால் மசாலா பண்ணுறதுக்கு இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சுருவோம். இந்த இறால் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் சேர்த்துடக்கூடாது. நம்ம கடாயில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலெலாம் வச்சுருந்தாலையும் அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துருவோம் இது கூட. அடுத்ததான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை இது கூட சேர்த்துருவோம். இந்த இறால் வேகிறதுக்கு நம்ம தண்ணி நிறையா சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/4 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துப்போம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துருவோம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் ஜீராத்தூள் சேர்த்துருவோம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்ததாக நமக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே பெப்பர் பவுடர் போட்டிருக்கோம், பச்சை மிளகா அவரை சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுப்போம். அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். இது கொஞ்சமாக உப்பு போட்டவே நல்லா உப்பாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. இன்னும் நம்ம இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. இது நல்லா தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்தோடனே நம்ம எண்ணெய் சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துருவோம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இதுக்கு இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லா இறால் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ நல்ல டேஸ்டான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த இறால் கிரேவி வந்து பெரிய வெங்காயம் நம்ம பண்ணுறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும். இந்த இறால் மசாலா வந்து சப்பாத்தி, ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.